வணக்கம். இந்த பதிவில் பல சிறப்புகளை கொண்ட கருங்காலி மரத்தின் சக்திகளை தெரிஞ்சுக்கலாம். கருங்காலி மரம் மின் கதிர்வீச்சுகளை தன்னுள் சேமிக்கும் தன்மை கொண்டது. இதனால்தான் கருங்காலி மரத்தின் நிழலில் அமர்ந்தால் கூட நம்முடைய நோய்களை நீக்கும் வல்லமை கொண்டதாக கருங்காலி மரங்கள் உள்ளன. உடலுக்கு வலிவை தரும் ரசாயனம் கருங்காலி மரமாகும். கருங்காலி மரம் குளிர்ச்சியை கொடுக்கும் தன்மையுடையது. இது பற்களுக்கு வலுவூட்டும் கசப்பு துவர்ப்பு கலந்த சுவை கொண்டது. கருங்காலி கட்டை அதிகப்படியான மருத்துவ தன்மை கொண்டது. கருங்காலி கட்டையை தண்ணீரில் ஊற வைத்தால் அந்த நீரின் நிறம் மாறும். அந்த நீரை கொண்டு குளித்து வந்தால் உடலில் உண்டாகும் அனைத்து வலிகளும் நீங்குகிறது. கருங்காலி மரம் மேச ராசி, விருச்சிகம், அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரம், அனுஷம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்களுக்கும் அதிகமான பலன்களை உண்டாக்கக்கூடிய மரமாகும். நோய்கள் நீங்க கருங்காலி கட்டையை கையில், கழுத்தில், இடுப்பில் தாயத்தாக அணிந்து கொண்டாலும் அது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். எல்லா கோவில்களிலும் கும்பாபிஷேகத்தின் போது கருங்காலி கட்டைகளை கலசத்தின் உள்ளே போடுவார்கள். அதனால் இடி மின்னலால் எந்த பாதிப்பும் அந்த கோவிலை சுற்றி வசிக்கும் நபர்களுக்கு வருவதில்லை. பழங்காலத்தில் சித்தர்களின் யோக தண்டம் கருங்காலி மரத்திலேயே வைத்திருந்தனர். ஏனென்றால் அது கெட்ட சக்திகளை தடுத்து ஒரு மனிதனை சுற்றி நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதனாலேயே முற்காலங்களில் குழந்தைகள் விளையாடும் மரப்பாச்சி பொம்மைகள் கருங்காலி மரத்திலேயே செய்து கொடுத்தனர். குழந்தைகள் அந்த பொம்மைகளை கை மற்றும் வாயில் வைத்துக் கொண்டு விளையாடும் பொழுது அவர்களை அறியாமலேயே அவர்களுக்குள்ளே நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். பெரியவர்கள் கழுத்து மற்றும் இடுப்பில் தாயத்தாக கருங்காலி மரக்கட்டைகளை அணிந்திருப்பர். அதனால் இயற்கையாகவே அவர்கள் நோய் நொடி இல்லாமலேயே வளர்ந்தனர். கருங்காலி மரம் இடி மின்னல்களை தாங்கிக் கொள்ளும் சக்தி கொண்டதால் கிராமப்புறத்தில் உள்ள கோவில்களில் சாமி பெட்டி, சாமி தடி முதலியவை கருங்காலி மரத்தாலேயே உருவாக்கப்பட்டது. ஒரு சில ஆலயங்களில் மட்டுமே இப்பொழுது கருங்காலி மரங்கள் உள்ளன. இன்னும் பல தெளிவுகளுடன் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.